உங்களுக்கு ஒத்த தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரேன் அடிக்கடி வருமா? இது என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, தலைவலிக்கும், ஒரு சைடாக வலிக்கும், வயிறு பெரட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங், அப்படி இரிட்டேஷன், தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங், வாமிட் நிறையவங்க எடுப்பாங்க, சாப்பாடு எதுவுமே பிடிக்காது, ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு தோணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மைக்ரேன் தலைவலியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது என்ன காரணங்களில் வரணும், எப்போல்லாம் வரணும்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் எப்படி டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி மைக்ரேனுக்கும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கும். சப்போஸ் அம்மாவுக்கு, பாட்டிக்கு, தாத்தாக்கு இந்த மாதிரிலாம் ஃபேமிலியில் வந்து மைக்ரேன் ஹெட்ஏக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்கணும். இதில் என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ராங் லைட்ஸ் எக்ஸ்போஷ் ஆனாலோ, இல்லை சம்டைம்ஸ் டியூப் லைட் நம்ம வீட்டில் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு லைட் ஃப்ளிக்கராகி எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா தலைவலி வரலாம். ரொம்ப நேரம் நீங்கள் லேப்டாப் பார்த்துட்டே இருக்கீங்க, இல்லைனா வந்துட்டு டிவி ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, சினிமா வந்து பேக் டு பேக் நிறைய சினிமா நீங்கள் அப்சசிவாக பார்க்குறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அந்த லைட் மாறி மாறி வரும்போது உங்களுக்கு வந்து தலைவலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில உங்களுக்கு ஸ்ட்ராங் ஸ்மெல், லைக் பெர்ஃப்யூம் போட்டு ஒருத்தவங்க வருவாங்க, பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்ததுமே டக்குன்னு தலைவலி வந்த மாதிரி இருக்கும். இன்னும் சில உங்களுக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியே போயிருப்போம், லேசாக சூரிய ஒளி நம்ம மேலே பட்டதுமே தலைவலி வரக்கூடிய ஒரு ஃபீலிங் வரலாம். இது எல்லாமே மைக்ரேன் தலைவலியோட அறிகுறிகள். இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து இந்த மைக்ரேன் தலைவலிக்கு இருந்துச்சுன்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டயத்துக்கு சாப்பிட்ணும். சிலவங்களுக்கு ஃபுட்டு ஸ்கிப் ஆனால் கூட தலைவலி, வாமிட்டிங் இதெல்லாம் வரலாம், அதுவும் மைக்ரேனோட அறிகுறி தான். ஸோ டயத்துக்கு சாப்பிட்றதுங்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, கண்டிப்பாக கார்போஹைட்ரேட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நிறையவங்க வந்து ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து விட்டுறாங்க. அது ஏதோ குண்டாயிடுவோம், இல்லைனா அது சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து வயிற்றுக்கு சரியில்லை, வெயிட் போட்டுரும், இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த கார்போஹைட்ரேட்டுங்கிறது தான் நமக்கு தேவையான மாவு சத்து, எனர்ஜி. இதை நீங்கள் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இரிட்டபிலிட்டி, மூட் ஸ்விங்ஸ், இந்த மாதிரி மைக்ரேன் டெண்டன்சி இருந்தால் ட்ரிகர், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரைஸாவோ, இல்லைனா நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றவங்களா இருந்தால் ஓகே, இல்லை மில்லட் சாப்பிடுவீங்களோ, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எது சாப்பிடுவீங்களோ கண்டிப்பாக அதை நீங்கள் ரெகுலராக டயத்துக்கு எடுத்துக்கணும். அப்புறம் வாட்டர் இன்டேக். இப்போது டீஹைட்ரேஷன் ஹெட்ஏக் கூட வரலாம், அது கூட ட்ரிகர் பண்ணலாம் நமக்கு மைக்ரேனை. ஸோ தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 12 to 15 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்புறம் டைரெக்டாக வந்து ஹாட் கோல்டு, அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் கோல்டாக தலைவலி வர மாதிரி இருந்துச்சு, இல்லை வெயிலில் போயிட்டு வந்து நீங்கள் தண்ணி குடிக்கிறது இருந்ததுன்னா டக்குன்னு அவங்களுக்கு தலைவலி வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில், இல்லைனா வந்து ஏர் டெம்பரேச்சரில் நீங்கள் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அவேர்னஸோடு நீங்கள் மைக்ரேன் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதை நீங்கள் இன்டென்சியை குறைச்சிக்கலாம், அடிக்கடி வர்றது குறைஞ்சி போயிடும். அப்புறம் ஓவர் அ பீரியட் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், யோகா, மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மைக்ரேனுக்கு ஒரு நல்ல தீர்வு உங்களால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும். இதையும் மீறி உங்களுக்கு தொடர்ந்து இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு முறைப்படி நீங்கள் வைத்தியம் எடுத்துக்கோங்க. இதை கண்டிப்பாக நல்லா ஆக்கிடலாம் மைக்ரேன்ற ப்ராப்ளமை. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு அட்டென்ஷன், அவேர்னஸ், கேர் கொடுக்கறதுங்கிறது இம்பார்ட்டன்ட்.